சிங்க நம்ம பார்க்க போறது டூ தௌசண்ட் எயிட்டில் ரிலீஸ் ஆன டென் தௌசண்ட் பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலான பிரம்மாண்டமான படத்தை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த படம் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்லயே மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்த படம்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான படம் முக்கியமா இந்த படத்தோட டேரக்டர் ஒரு ஒரு சீனையும் வந்து செதுக்கி எடுத்திருக்கான்னு கூட சொல்லலாம் உதாரணத்துக்கு குறிப்பிட்ட சீன்கள் எல்லாம் நமக்கே புல்லாம் பாத்துக்கங்களேன் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் சோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கிமு பத்தாயிரம் அப்படிங்கிற வருஷ கணக்குல வந்து காட்டுறாங்க அப்ப வாழ்ந்த மக்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா காட்டு வசிங்க மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷங்களோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருந்தது அந்த காலகட்டத்துல ஒரு சின்ன கூட்டத்தை காட்டுறாங்க அந்த கூட்டத்தோட பேரு யாக்கால் சொல்லுவாங்க அந்த கூட்டத்திலேயே ஒரு வயசான தாய் கிழவி இருக்குங்க அவங்களால மட்டும்தான் ஆண்மாக்கள் கூட எல்லாம் பேச முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு அப்படி ஒரு நாள் இந்த தாய் கிழவி ஏதோ மந்திர பூஜைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க கூட்டத்தை சேர்ந்த ஒரு சிலர்லாம் சேர்ந்து மலைக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு ஒரு நீலக நீரை கண்ணுடைய ஒரு பொண்ணை வந்து கூட்டிட்டு வராங்க அந்த பொண்ணை பார்த்ததுமே இந்த தாய் கழவி முடிவு பண்ணிடுது இவ தான் நம்ம கூட்டத்தை வந்து காப்பாத்த போறா அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எல்லார்கிட்டயும் சொல்றா முக்கியமா இவ தான் நம்ம கூட்டத்தோட பசி எல்லாத்தையுமே போக்க போறா அது மட்டும் இல்லாம நம்மளோட கடைசி வேட்டையப்போ ஒரு சுத்த மாவீரன் வந்து வேட்டையாடை நமக்கு உணவு கொண்டு வருவான் அது மட்டும் இல்லாம அவன் தான் இந்த பொண்ணை வந்து கல்யாணமும் பண்ணிப்பான் இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மலைக்கு அந்த பக்கமா இருக்கிற அரக்க மனுஷங்கள்லாம் நம்ம கூட்டத்துல இருக்க எல்லாரையும் வந்து வேட்டையாட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி இந்த தாய்கிழவி சொல்லிக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்து நம்ம கூட்டத்தோட தலைவன் இருப்பான் இல்லைங்களா அவன் வந்து நம்ம கூட்டம் எவ்வளவு நாள் தான் அந்த தாய் கழிவு சொல்ற மாதிரி சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கிறது நான் இந்த கூட்டத்துக்காக வேட்டையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டு டிக் டிக்னு ஒருத்தர் இருப்பான் அவங்கிட்ட தன்னோட கையில இருந்த ஒரு வெள்ள கோலை வந்து அவங்க கையில கொடுத்துட்டு போறான் இந்த வெள்ள கோல் வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதை வச்சு இருக்கிறவங்க இந்த கூட்டத்தோட தலைவன் அர்த்தம் இப்போ இந்த தலைவன் பாத்தீங்கன்னா அந்த எடுத்து நம்ம டிக் டிக் அதாவது நம்ம தலைவனோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு போறான் அவன் போகும்போது என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா என்னோட பையனை வந்து நீ பாத்துக்கோ நான் உண்மையிலேயே இந்த கூட்டத்தை விட்டு எதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்களுக்கு தெரிய செய்ய வேணாம் நான் வந்து கோலையா பயந்து ஓடின மாதிரியே காமிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து தன்னோட கூட்டத்தை விட்டு கிளம்புறா நம்ம கூட்டத்தோட தலைவன் இந்த தலைவனோட பையன் தான் பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ இப்போ அடுத்த நாள் காலையில கட்டுறாங்க நம்ம தலைவன் வந்து இங்க இருந்து போயிட்டான் தலைமறை ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கூட்டத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிருது நம்ம தலைவன் ஒரு கோலை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க அந்த சமயத்துல நம்ம ஹீரோவை வந்து அவங்க விளையாட்டுல வந்து சேர்த்திக்க மாட்டாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இவன் ஒரு கோலையோட பையன் தன்னோட கூட்டத்தையே பாதுகாக்க முடியாத எதுக்கு தலைவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க அப்பாவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு செம காண்டாவது அவங்க கூட சண்டைக்கு போறோம் அவங்க சண்டை போடுற சமயத்துல அந்த இடத்துக்கு வந்து நம்ம டிக் டிக் வந்துடுறாரு வந்து அவங்க சண்டை போறத வந்து தடுத்து நிப்பாட்டி நம்ம ஹீரோவை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு அப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சோகமா வந்து ஒரு பாறைக்கு இடுக்குல போயிட்டு உக்காந்துகிட்டு இருக்கான் அதே சமயத்துல அவன் பக்கத்திலேயே வந்து நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து உட்கார்றா இவதாங்க அந்த மலைக்கு அந்த பக்கம் வந்து ஒரு ப்ளூ ஐஸ் கொண்ட ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்திருப்பாங்க தெரியுங்களா அந்த பொண்ணு தான் இவ இவதான் நம்ம படத்தோட ஹீரோயினும் கூட அப்படியே ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ கேக்குற

போயிடுச்சு இந்த வேட்டையில யாரு அந்த மேனியாக்கா வேட்டையாடுறாங்களோ அவங்க தான் இந்த கூட்டத்தோட தலைவன் அது இல்லாம இந்த வெள்ளக்கம்பும் அவங்களுக்கு தான் அது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்துல அந்த நீல கலர் கண்ணுடைய அந்த பொண்ணு பாத்துறீங்களா அதாவது நம்ம ஹீரோயின் அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அந்த வீரனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அந்த தாய் தாய்க்கிழவி சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த வேட்டைக்கு தயாராயிட்டு அந்த மேனியாக்க வேட்டையாட போறாங்க கையில ஈட்டி கத்தின்னு பயங்கரமா பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க அந்த யானைகள்லாம் ஒரு வழியா இவங்களை அட்டாக் பண்ண வந்தாலும் இவங்க கையில வச்சிருக்க அந்த கத்தி கம்ப பார்த்த உடனே அதுவும் ஒரு யூட்டனை போட்டு அங்கிருந்து கிளம்புது இவங்களும் அதை கிட்டே போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கனா அதுங்க வந்து ஊர் எல்லையை தாண்டி போற மாதிரி தெரியுது அந்த சமயத்துல இவங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு வலைய வீசி ஒரு மேனியாக்கையாவது புடிச்சிரணும் அப்பதான் ஒரு மேனியாக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அதை புடிச்சா நம்ம ஊர் மக்களோட பசி எல்லாம் போயிடும் பல ஆண்டுங்களுக்கு நம்ம பசியா இருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பாறைக்கு நடுவுல அந்த யானைகள் எல்லாம் ஓடிட்டு இருக்க அந்த பாதையில வந்து ஒரு வலைய வீசி போடுறாங்க அதுல வந்து ஒரு மேனியாக்கு யானை மட்டும் அந்த வலையில மாட்டிக்கிட்டு கீழே உட்காந்த மாதிரி தெரியுது அப்பாடா ஒரு ஒருவளிய அந்த யானையை புடிச்சோடா அப்படினு சொல்லிட்டு சரி இப்போ அதை வேட்டை தான் அந்த கூட்டத்தை பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து ஈட்டியை கொண்டு எரியலான்னு பார்க்கும்போது அந்த யானை என்ன தெரியல திடீர்னு மதம் பிடிச்ச மாதிரி எழுந்துகிட்டு அந்த வலையவே பிச்சு இழுத்துக்கிட்டு போகுது இது வலையை இழுத்துட்டு போனது மட்டும் இல்லாம அந்த வலை கிட்டேயே நின்னுக்கிட்டு இருந்த இந்த கூட்டத்துல அட்டாக் பண்ண வந்த ஒரு சில ஆளுங்கள்லாம் அந்த வலையில வந்து மாட்டிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் அதுல மாட்டிக்கிறான் அப்படியே அந்த யானை வந்து கொஞ்சம் தூரத்துக்கு தர தரம் இழுத்துக்கிட்டு போகுது ஒரு வழியா அந்த வலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட்டத்துல இருந்தவங்க எல்லாரும் வந்து அப்படியே கலண்டு கலண்டு கீழே விழுந்துடுறாங்க நம்ம ஹீரோவோட கை மட்டும் அந்த வலையில வந்து மாட்டிக்குது பயங்கரமா ஒரு வழியா அந்த வலையோ வந்து விழுந்த மாதிரி தெரியுது நம்ம யானை மேல இருந்து அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த வலையில இருந்து கையை விடுச்சு கையில ஒரு ஈட்டி எடுத்துக்கிட்டு நம்ம யானையை வந்து அட்டாக் பண்ண தயாரா வரோம் பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம கூட்டத்து மக்கள் யாருமே இல்ல எல்லாரும் வந்து ரொம்ப ஓடி அவ்வளவுதான் அந்த யானைய கம்பு வச்சு இருக்கான் அந்த யானை பயப்படுற மாதிரியே தெரியல சரி இப்படி இருந்தா ஆவாதரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈட்டியை கொண்டு நம்ம யானை மேல வந்து நம்ம ஹீரோ வீசுறான் அந்த ஈட்டி போயிட்டு நம்ம யானையோட நெஞ்சில சொருவது ஆனாலும் வந்து அது எதுவுமே ஆவாத மாதிரிதான் தெரியுது அப்புறம் ஹீரோ கீழே இன்னொரு ஈட்டி இருக்கிறத பாத்துட்டு அதை கொண்டு வந்து அந்த யானைய குத்தலாம் ட்ரை பண்ணும்போது அந்த கம்போட பின்பக்கம் வந்து பாறையில வந்து சொருக்கிட்டு முட்டிட்டு நிக்குது ஐயோ மாட்டிக்கிச்சேன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு இருக்க சமயத்துல தன்னோட கூட்டத்து மக்களும் இருந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இந்த யானை நம்மள போட்டு தள்ளிரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிறான் நம்ம ஹீரோ அந்த சமயத்துல இந்த யானை எகிரி நம்ம ஹீரோவ மிதிக்க வர சமயத்துல அந்த பாறை கிடுக்கல மாட்டிக்கிட்டு இருந்த அந்த கம்பு மூலியமா அந்த யானை தண்ணியே குத்திட்டு செத்து போயிடுது நம்ம ஹீரோ அது கடியில வந்து அமிங்கி போயிருப்பான் அந்த யானை கடியில ஒரு வழியா அந்த யானை செத்த மாதிரி தெரியுதுங்க அதுக்கப்புறம் அந்த கூட்டத்து மக்கள் எல்லாம் வந்ததும் நம்ம ஹீரோ அடியில மாட்டிக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு அவனை வந்து எழுப்பி அதுக்கப்புறம் இந்த யானை செத்து கிடக்கிறத பார்த்துட்டு இவன் தான் அந்த யானையை கொன்னுட்டான் இவன் தான் நம்ம கூட்டத்துக்கு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஏத்துக்குறாங்க அந்த வெள்ளை கலர் கம்பையும் கொடுத்துட்டு கண்ணு உனக்கு தான் பொண்ணு உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினையும் ஜோடி போட்டு வச்சிடறாங்க அன்னைக்கு நைட்டு பார்ட்டி மாதிரி செலப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கூட்டம் ஃபுல்லா ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்குங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த யானையை வந்து இவன் கொல்லலை அது வந்து எதர்ச்சியாக நடந்ததுதான் ஒரு விபத்துன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறமா தான் கூட்டத்தோட முன்னாள் தலைவனான அந்த டிக் டிக் போய் மீட் பண்றான் அவன்கிட்ட போயிட்டு பேசலாமே ட்ரை பண்ணும்போது அவன் வந்து எதுக்கு எதுக்காக இங்க வந்த உங்ககிட்ட நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்றான் ஏன்னா வந்து அவனுக்கு ஏற்கனவே தெரியும் இவன் வந்து அந்த யானையை கொள்ளலன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கிட்ட சொல்லாம அமைதியா இருந்திருக்கான் இதை வந்து அவன் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ இல்ல எனக்கு இந்த பதவி வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க நான் அந்த யானையை கொள்ளல போய் சொல்லி நான் இந்த கூட்டத்துக்கு தலைவனாக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பை வந்து அங்க கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான் அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிட்டு என்னைக்குமே நீ என்னோட இதயத்துக்குள்ள இருப்ப அப்படின்னு சொல்லி தலைவன் சோகமா போயிட்டு ஒரு பனிப்படர்ந்த பாறைக்குள்ள போயிட்டு படுத்துக்கிறான் இவன் வந்து கொஞ்சம் கூட்டத்தை விட்டு தள்ளி படுத்து மட்டனோட கூட்டத்துக்கு இல்ல என்ன நடக்குதுன்னு அவனால பார்க்க முடியாது அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா இந்த அரக்க மனுஷங்க இந்த கூட்டத்தை வந்து அட்டாக் பண்ண வராங்க அவங்க அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லாரையுமே வந்து கடத்திக்கிட்டு போறாங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தனியா படுத்திருப்பான் இந்த விஷயத்தெல்லாம் சவுண்ட் கேட்டு எழுந்திருச்சு பார்க்கறான் அவன் அங்க வர்றதுக்குள்ளேயே எல்லாரையுமே வந்து கடத்திட்டு போயிடறாங்க அந்த அரக்க மனுஷங்க அவங்கள விடுங்க அவங்கள விடுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடிட்டு இருக்க சமயத்துல நம்ம ஹீரோ வந்து டிக்டிக் கையை பிடிச்சி இழுக்கிறான் ஏன்னா இந்த கூட்டத்திலேயே தப்பிச்சது இந்த டிக்டிக் அந்த தாய் கிழவி ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டும் தான் தப்பிச்சிருப்பாங்க நம்ம ஹீரோவை நம்ம டிக்டிக் தடுத்து இல்ல நீ போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தடுக்கிறான் ஏன்னா போனான்னா இவனையும் வந்து கடத்தி கொண்டு போயிடுவாங்க அப்புறம் சோகமா நம்ம ஹீரோ அங்க இருந்துகிட்டே நம்ம ஹீரோயினா பாக்குறான் ஹீரோயினா பாத்தீங்கன்னா குதிரையில கட்டி தர தரன்னு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா விடிஞ்சதும் நாம நம்ம கூட்டத்து மக்களை எல்லாருமே வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில கம்பு எடுத்துக்கிட்டு ரெடியா தயாராகிறான் நம்ம ஹீரோ புறப்படுறதுக்கு கூடவே நம்ம டிக்டிக்கும் போறான் கூடவே கிரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹண்டரும் போறான் இவங்க மூணு பேருமே புறப்பட்டதும் பாத்தீங்கன்னா எதை தடையமே வச்சு அவங்கள ஃபாலோ பண்றாங்கன்னா இவங்க போயிருப்பாங்க தெரியுங்களா பாத அந்த பணியில வந்து இவங்க கால் தொடம் பதிஞ்சிருக்கும் அந்த அறக்கர்கள் போன கால் தடம் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இவங்க மலை ஏறி போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க திருப்பி காலையில இருந்து அவங்களை பின்தொடரலாமே போகும்போது அந்த எக்கால் கூட்டத்திலேயே ஒரு சின்ன பையன் பான் பக்குன்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா இவங்களை பின்தொடர்ந்து வந்திருக்கான் நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா என்னமோ பண்ணித்தொடா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிட்டு போறாங்க இவங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பனிப்பாறைகள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏறி ஏறி போயிட்டு இருக்காங்க இதெல்லாமே அந்த தாய் கழிவு வந்து அப்படியே ஃபீல் ஆகுது இந்த பக்கம் இவங்களும் பல நாட்கள் அவங்க வந்து தேடி தேடி போயிட்டு இருக்காங்க குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா பனி புயல் வேஸ்ட்

யாருக்கடி இந்த தடையத்தை விட்டுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேல ஹெவியான ஒரு க்ரஷ் போல அப்படி இருந்தும் கூட எதுக்கடி தடையத்தை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் முள்ளாலான ஒரு சாட்டை எழுத்து அவளோட கையிலேயே வந்து பயங்கரமா அடிக்கிறான் அதனால வந்து நம்ம ஹீரோயின் கையில பயங்கரமா காயம் ஆயிடுது அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ கேங்கு ஒரு காட்டு பகுதியை நோக்கி வராங்க குறிப்பா சொல்ல போனா நம்ம அரக்க மனுஷங்க கூட்டமும் இந்த தான் இருக்கு ஒரு வழியா நம்ம ஹீரோயோட கேங் வந்து இந்த அரக்க மனுஷங்க போற பாதையை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சரி அதான் கண்டுபிடிச்சிட்டோமே டக்குனு வேலைய ஆரம்பிச்சு அவங்கள வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாயை பாக்குறான் ஆனா வந்து நம்ம டிக் டிக் தடுத்து நிப்பாட்டி பொறுமையா இருங்க இதுக்கு சரியான டைம் இப்போ இல்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்புறம் எல்லாரும் தூங்கிட்டதும் நம்ம ஹீரோவை மட்டும் பாத்தீங்கன்னா அங்கே வந்து உலாத்திக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினை பாத்துக்கிட்டு அந்த சமயம் பார்த்து அந்த கூட்டத்துல ஒரு வில்ல இன்னொரு வில்ல இருப்பான் அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பார்க்க நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஓடி போயிட்டு அவன் மண்டையிலே ஒரு போட போட்டு நம்ம ஹீரோயினை கை கட்டெல்லாம் அவுத்து விட்டு கூட்டிட்டு போக பாக்குறான் ஆனா அங்க இருக்க குதிரைங்க எல்லாமே சத்தம் போட்டு எல்லாருமே எழுப்பி விட்டுருது இதை கேட்டதும் நம்ம டிக்டிக் எல்லாரும் எல்லாருமே எழுந்துச்சிடறாங்க அதுக்கப்புறம் வாங்க போயிட்டு எல்லாரையும் காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக் டிக் கிரண் அதுக்கப்புறம் பக்கு எல்லாருமே சேர்ந்து கூட்டத்தில் இருக்க எல்லாரோட கட்டையும் அவுத்து விட்டு காப்பாற்ற பாக்குறாங்க ஒரு வழியா எல்லாரையும் காப்பாத்துன மாதிரி தான் தெரியுது அதுக்கப்புறம் அரக்க மனுஷங்களும் குதிரை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிற சமயத்துல அந்த காட்டு பகுதிக்குள்ளேயே ராட்சச சைஸ்ல இருக்கிற பெரிய பெரிய நெருப்பு கோழிங்கெல்லாம் வந்து இவங்கள அட்டாக் பண்ணுது அது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேங்கு மட்டும் இல்லாம அரக்க மனுஷங்களோட கேங்கு எல்லாரையுமே வந்து போட்டு சரமாரியா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின ஒரு மரத்து கடியில இருக்க பொந்துல ஒழுதி வச்சுட்டு எல்லா நெருப்பு கொலிங்களையும் எப்படியோ சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு திருப்பி வந்து பாக்குறான் நம்ம ஹீரோ ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பக்கு எல்லாரையுமே வந்து திருப்பி வந்து அந்த அரக்க மனுஷங்க கூட்டிட்டு போயிடுறாங்க சரி நம்ம கூட வந்து அந்த மூணு பேரும் எங்கன்னு சொல்லிட்டு பாக்கலான்னு போனா அந்த மூணு பேர்ல நம்ம கிரண் அதுக்கப்புறம் அந்த பக்கு சின்ன பையன் இருப்பான் தெரியுங்களா அவனையும் வந்து அரக்க மனுஷங்க கூட்டிட்டு போயிடுறாங்க அந்த நாலு பேர்ல ரெண்டு பேர் காலி சரி நம்ம டிக்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் போனா நடந்த சண்டையில நம்ம டிக்டிக்கோட கால்ல வந்து அடிபட்டுறது அதுக்கப்புறம் டிக்டிக் அடிபட்டு இருக்குன்னு தெரிஞ்சதும் நம்ம ஹீரோ அவனை தூக்கிட்டு போய் ஒரு மலை உச்சியில வச்சு அவன் கால்ல இருந்த காயத்துக்கு வந்து மருந்த போட்டு காயத்தை ஆத்த பாக்குறான் சரி இங்கேயே இருங்க நான் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து மானுவ வேட்டையாட அங்க இருந்து போறான் அவன் அப்படி வேட்டையாட போய் ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிர்பார்க்காத சமயத்துல ஒரு பள்ளத்துல வந்து விழுந்துடுறான் நம்ம ஹீரோ அந்த பள்ளத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு புலியும் வந்து விழுந்திருக்கு பாக்குறதுக்கே ராட்சச சைஸ்ல இருக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க ஒரு சில பிணதின்னி கழுகுகள் எல்லாம் வந்து அங்க மேலே விழுந்துட்டு இருந்த ஏதோ ஒரு புனங்கள் எல்லாம் தின்னுகிட்டு இருக்கு ஆனா நம்ம ஹீரோ வந்து முழிச்சு பார்க்கும் ஹெவியான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு இவன் எழுந்ததும் பாத்தீங்கன்னா அந்த பினந்தினி கழுகுகள்லாம் நம்மளையும் கொத்தி சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தொடத்தி விடுறான் கையை கட்டி அதுக்கப்புறம் அந்த பள்ளத்துல இருந்து மேலே ஏறலாமே பார்த்தா பயங்கரமா வழுக்குது நம்ம ஹீரோக்கு ஏன்னா மழை பெஞ்சதுனால அந்த குழியில வந்து தண்ணி ரொம்ப ரொம்பிக்கிட்டே வருது சரி அப்படி எப்படியும் ஏறலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ உரும்புற சத்தம் கேட்டதும் திரும்பி பார்த்தா அந்த குழிக்குள்ளேயே வந்து ஒரு புளி வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு தண்ணிக்குள்ள அது இருக்க சைடு பாத்தீங்கன்னா தண்ணி பயங்கரமா சுட்டிக்கிட்டு இருக்கு அதோட உடம்பு வந்து அங்க விழுந்திருந்த மரக்கட்டைகளால வந்து மாட்டிக்கிச்சு சரி நம்ம ஹீரோவும் வந்து அதை கொலை பண்ணிட்டு போயிடலாம் இது வந்து நம்ம எழுப்பி விட்டானோ அவ்வளவுதான் நம்மளே போட்டு தள்ளிரும் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பலான்னு போகும்போது நம்ம ஹீரோவுக்கு மனசு கேக்கலைங்க அதுக்கப்புறம் அந்த புளி கிட்ட சொல்றான் இதை பாரு நான் உன்னை காப்பாத்துறேன் ஆனா வந்து என்ன வந்து திருப்பி வந்து வேட்டையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் எங்க அதுக்கு புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு நம்ம ஹீரோ அது மேல விழுந்திருந்த ரொம்ப வெயிட் ஆனா மரக்கட்டைங்களை எல்லாட்டையும் வந்து தூக்கி விட்டுறான் உடனே அந்த புளியும் வந்து எழுந்திரிச்சிடுது விழுந்திரிச்சதும் நம்ம ஹீரோவை கடிக்க வர்ற மாதிரி கிட்ட வந்து அப்படியே அந்த பழத்துல இருந்து எறி மேலே ஏறி போயிடுது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல இருந்த மரக்கட்டைகள் கால்லாம் நேராக வச்சு அது மேலே ஏறி தப்பிச்சிடறான் அப்புறம் காலையில் குடுக்குடுன்னு ஓடி போயிட்டு நம்ம டிக் டிக் என்னாச்சின்னு பார்க்கலான்னு போனால் நம்ம டிக் டிக் பார்த்தீங்கன்னா இப்போ க்யூர் ஆகி நல்லா ஆரோக்கியமாக உட்காந்துருக்கான் இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ உங்களுக்கு ஒன்றும் ஆவலை அப்படின்ற மாதிரி கேட்டதும் எனக்கு ஒன்றும் ஆவல ஆனால் வந்து பக்கத்தில் இருக்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு இந்த அரக்க மனுஷங்க அவங்களையும் வேட்டையாடிட்டாங்க போல இருக்கு சரி வா நாம் அங்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து அங்கே புறப்பட்டு போகிறாங்க இப்போ இவங்க அந்த கிராமத்துக்கு போனதும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சாப்பாடு இருக்கிறத பார்க்குறாங்க அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவும் டிக்டிக்கும் பயங்கர பசியில் இருப்பாங்க அதனால வந்து அந்த சாப்பாட்டை லபக்கு லபக்கு எடுத்து முழுங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் அங்க இருந்த ஒரு சில மக்கள்லாம் எல்லாம் வந்துடுறாங்க வந்துட்டு கையில கம்பு எடுத்துட்டு இப்ப தானே அட்டாக் பண்ணியிருக்காங்க ஒருவேளை இவங்களும் நம்மள அட்டாக் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு தயாராகிறாங்க நம்ம ஹீரோவும் டிக் டிக்கும் அவங்களை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு எதிர்த்து நிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது என்னடான்னு பார்த்தா ஒரு ராட்சச சைஸ்ல ஒரு புலி வந்து அங்க நிக்குது இந்த புள்ளியை தான் நம்ம ஹீரோ நைட்டு வந்து காப்பாத்தி இருந்திருப்பான் அந்த வதக்கொலியில இருந்து எல்லாருமே அந்த புளியை பார்த்ததும் பயந்து பயந்து பின்னாடி பதுங்குறாங்க ஆனா நம்ம ஹீரோ மட்டும் அந்த புலிக்கு முன்னாடி வந்து தைரியமா நிக்கிறான் அந்த புள்ளிக்கும் நம்ம ஹீரோ யாருன்னு தெரிஞ்சதும் அவனை மட்டும் விட்டுட்டு அந்த மக்களை சாப்பிடலாம்னு சொல்லி போகும்போது நம்ம ஹீரோ வந்து அவங்களால அட்டாக் பண்ண கூடாதுன்னு சொன்னதும் அந்த புலி அவன் சொன்ன மாதிரி கேட்டுட்டு அங்க இருந்து போயிடுது அது போனதும் பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தோட தலைவ அந்த இடத்துக்கு வந்து நீ வந்து மிருக கடவுள் கூட பேசுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் நம்ம ஹீரோக்கே எக்கச்சக்கமான ஷாக்கு என்ன இவன் நம்ம பாஷா பேசுறான் இவன் வந்து பக்கத்து ஊர் ஆச்சு எப்படி நம்ம ஊர் பாஷை இவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தோட தலைவன் நம்ம ஹீரோவையும் டிக்டிக்கையும் கூப்பிட்டு ஒரு தடபுடலான விருந்து வந்து கொடுக்குறாங்க அப்பதான் இவங்களுக்கு இந்த பாஷை தெரிஞ்சதுக்கான காரணத்தை வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மலைப்பகுதியை சேர்ந்த ஒரு மனுஷன் வந்திருந்தா அவர் பாக்குறதுக்கு உன்ன மாதிரி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான் அவரு உங்க லாங்குவேஜ் எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு இதை கேட்டதும் நம்ம ஹீரோ அவர் வேற யாரும் இல்ல என்னோட அப்பா தான் அவருக்கு என்னாச்சு இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அந்த கூட்டத்தோட தலைவர் சொல்றாரு எங்க ஆளுங்களோட சேர்த்தி உங்க உங்க அப்பாவையும் அந்த மலை அறுக்கர்கள் வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம யாருமே போக முடியாத அந்த மலை அந்த மலைப்பகுதிக்கு அவரை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அந்த மலைப்பகுதிக்கு நீ தான் எங்களை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான் அந்த தலைவன் அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தோட தலைவன் வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் அவங்க வரைஞ்சு வச்சிருந்தா அந்த கல்வெட்டெல்லாம் எல்லாம் கூட்டிட்டு போய் காட்டுறான் அதுல பாத்தீங்கன்னா அந்த மிருக கடவுளை சாந்தப்படுத்தி அது கூட யாரு பேசுறாங்களோ அவன் தான் எங்களை காப்பாற்ற போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டுல வரைஞ்சிருக்கு இதை வச்சு நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த புலி பேசி இருந்திருப்பான் அதனால இவன் தான் வந்து நம்மளை காப்பாத்த போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை நினைச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ நம்ம டிக் கிட்ட நான் எப்படி உங்களை காப்பாத்துறது என்னால முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்பதான் நம்ம டிக்டிக் வந்து பல வருஷங்களா மூடி மறைச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு அவங்க அப்பா அப்பாவை பத்தின ரகசியத்தை உங்க அப்பா வந்து கோலையா ஓடி போல அவர் வந்து தன்னோட கூட்டத்தை காப்பாத்துறதுக்காக தான் வெளிய போனாரு அந்த தாய் கழுவி சொல்ற பேச்சு அவரு நம்பவே இல்ல அதனாலதான் அவர் வந்து தன்னோட கூட்டத்துக்கு சாப்பாடு வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேக்குறான் ஆனா நீங்க தானே இவர் வந்து கோலையா ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து சொல்லி நம்ப வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம டிக் டிக் சொல்றாரு உங்க அப்பா தான் அதை சொல்ல சொன்னாரு ஆனா உன்ன கூட தெரியல அவர் ஏன் அதை சொல்ல சொன்னாருன்னு சொல்லிட்டு அதனாலதான் நானும் ஊர் மக்கள் கிட்ட அப்படியே சொல்லிட்டேன் அப்பதான் நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாவை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிறான் இப்போ அடுத்த நாள் காலையில் ஆயிடுது அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து புறப்படுறாங்க தன்னோட குடும்பத்தை எல்லாருமே வந்து காப்பாத்த அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா பக்கத்து கிராமங்கள்லையும் நிறைய வந்து அந்த அரக்க மனுஷங்க கடத்திட்டு போயிருந்திருப்பாங்க அவங்க எல்லாருமே ஒன்றும் சேர்த்து நாம ஒன்னா சேர்ந்தாதான் இவங்களை வந்து பின் தொடர முடியும் அவங்கள வந்து அழிக்க முடியும் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வீரவசனெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை கேட்டுட்டு அந்த கூட்டத்தோட தலைமை ஒருத்தன் வந்து பார்க்கவே சின்ன பையன் மாதிரி இருக்கே எப்படி எங்களை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் எதையும் உருவத்தை வச்சு இட போடாதீங்க அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டதும் அந்த கூட்டத்தோட தலைவன் வந்து இவனை ஏத்துக்க மாட்டான் பார்த்தா கையில இருக்க கம்பை வச்சு அந்த பூமியில வந்து ஒரு குத்து குத்துவாம் பாருங்க அதுக்கப்புறம் இந்த சத்தத்தை கேட்டதும் அந்த இந்த தலையனோட பின்னாடி இருக்க கூட்டம் எல்லாருமே வந்து இந்த பாகுபலியில வரும் தெரியுங்களா ஒரு சீனு கம்பு எடுத்து பூமியில குத்திக்கிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி வந்து நிலம் அதுற மாதிரி வந்து பூமியை குத்தி இவனை வந்து நம்ம தன்னோட தலைவனா ஏத்துக்கிறாங்க இந்த சீனே பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க நமக்கே புல்லரிச்சுடுன்னா பாத்துக்கோங்க டேரக்டர் செதுக்கி எடுத்திருப்பான் அந்த சீனை சரி அதுக்கப்புறமா வந்து இவங்களை பின்தொடர்ந்து போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு இருக்கும் ஏதோ ஒரு நதிக்கரையில ஏதோ சத்தம் கேட்குதுன்ட்டு இந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருமே வந்து பார்க்கும்போது இந்த அரக்க மனுஷ கூட்டங்களோட கூட்டம் வந்து கடத்திட்டு போனா எல்லாரையுமே வந்து கப்பல் ஏத்திக்கிட்டு போறாங்க ஆனா நம்ம காட்டுவாசி கூட்டத்துக்கிட்டயோ வந்து கப்பல் எல்லாம் கிடையாது எப்படி போறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் இந்த பக்கம் வந்து பாத்துக்கிட்டு இருப்பா நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் கப்பல்ல உட்காந்துட்டு பாத்துக்கிட்டு இருப்பா இந்த சீன் பார்க்கும் நமக்கே வந்து மனசு உருகிற மாதிரி ஆயிடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பின்னாடி நிறைய கூட்டம் இருக்கிறத பார்த்ததும் அந்த கூட்டத்துல இருந்து கடத்திட்டு போயிட்டு தெரியுங்களா அவங்க அப்பா வந்து கோலன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கோலன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனா இவ்வளவு பெரிய கூட்டத்தை சேர்த்ததுனால அவனை வந்து எல்லாரும் தலைவனா நினைக்கிறாங்க இவன் தான் நம்மளை காப்பாற்ற போறான்னு நம்ம கூட்டத்தை கூட்டத்து மக்கள் நினைச்சுக்கிறாங்க சரி இப்போ இவங்க எப்படி பின்தொடர்ந்து போறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டத்தை சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நதி உரமா வாழ்ந்துகிட்டு இருந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து அந்த நதியை ஃபாலோ பண்ணிட்டு போக முடியாது ஏன்னா நதி வந்து பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போவோம் நம்ம அதே போக்குல வந்து இந்த பழையவனத்துல நடந்து போனா அவ்வளவுதான் அவங்கள பின் பின்தொடர்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆனா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதுக்கு நம்ம கடந்து தான் போனோம் ஆனா அது ரொம்பவும் ரிஸ்க்கு நம்ம எந்த பக்கம் போறோம் நமக்கு தெரியாம போச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம பழையவனத்திலேயே சிக்கிடுவோம் அதுக்கப்புறம் இறந்தும் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆனா இதை கேட்ட கேட்டதும் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா நாங்க எப்படி ஒண்ணு அவங்களை பின்தொடருவோம் எங்களோட கூட்டத்தை வந்து நாங்க காப்பாத்தியே தீருவோம் அப்படிங்கிற மாதிரி தைரியமே வந்து சொல்லிட்டு அடுத்த நாளே எல்லாருமே வந்து பாலைவனத்துல பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இவங்க வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களால அந்த கிரேட் பண்ட் மலையை வந்து கண்டே பிடிக்க முடியல ஒரு கட்டத்துல நம்ம வந்து தொலைஞ்சு போயிட்டோமோ அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஒருத்தன் வந்து மயக்கம் போட்டு விழுறான் அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம வந்து பாலைவனத்துல தொலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெஸ்ட் இருக்கிற சமயத்துல நைட் வந்து நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் போட்டு வச்சிருந்தா அந்த தடயத்தை வந்து கையில வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது சின்ன வயசில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பேசியிருந்துருப்பாங்க ஒரு நட்சத்திரத்தை கை காமிச்சு அதுதான் நம்மளோட காதலோட சின்னம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க அது இப்போ ஞாபகத்துக்கு வந்து போக நம்ம ஹீரோ அதை பாத்துட்டு உடனே ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம டிக் வந்து நான் வந்து பாதையை கண்டுபிடிச்சிட்டேன் அந்த நட்சத்திரம் தான் நமக்கு வழியை காட்டப்போகுது நம்ம போகும்போது சூரியனும் சரி நிலவும் சரி அதுவும் வந்து மூவ் ஆகும் ஆனா வந்து இந்த நட்சத்திரம் மட்டும் எங்கேயுமே நகராது அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா நம்ம அதிகாரியோட எல்லையை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இதை கேட்டதும் அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருமே வந்து அன்னைக்கு நைட்டே வந்து பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அந்த மலையை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க இரவு பகலமாக நடந்து போய் அங்கே போய் பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரமிட் இருக்குங்க அதுக்கு பேர் மவுண்டன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றாங்க இங்கே வந்து வந்தவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீழே நிறைய எலும்பு கூடலாம் இருக்கு இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே வந்து யாருமே வந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த மவுண்டன் ஆஃப் காட் பிரமிடை வந்து காட்டுறாங்க க்ளோஸ் அப்ல பயங்கரமான ஷார்ட்டாக காமிப்பாங்க பாருங்க ஒரு பாகுபலி செட்டப் மாதிரி இருக்கும் பயங்கரமா அது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முழுசா வந்து கட்டி முடிக்காத மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் அதை கட்டிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பல அடிமைகள் தான் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த அரக்க மனுஷங்க எதுக்காக இந்த பல ஊர் மக்களோட குடும்பத்தை வந்து பிரிச்சு அடிமைகள் அவங்கள வந்து கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய யானைகள் மேனியாக் யானைகள் தெரியும் இல்லைங்களா நம்ம யாக்காய் மக்கள் எல்லாம் வேட்டையாடுற அந்த யானைகள் வந்து அதுவும் வந்து இங்க எக்கச்சக்கமா இருக்கு அதுங்களெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இந்த கல்ல கட்டி எழுகிறதுக்காக தான் ஆனா இப்போ ஒண்ணு நமக்கு புரிய வருதுங்க இந்த யாக்காய் இனத்து மக்கள்லாம் இந்த உணவு தேடி அலையிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த அரக்க மனுஷங்க போல இருக்கு ஏன்னா எல்லா யானைகளையும் வந்து இங்க புடிச்சிட்டு வந்தது பின்னாடி அவங்களுக்கு வேட்டையாடுறதுக்கு எந்த மிருகமும் இல்ல அதனாலதான் அவங்க பஞ்சத்தில் அடிபட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு அதே மாதிரி இந்த அரக்க மனுஷங்களும் பாத்தீங்கன்னா இந்த மனுஷங்களையும் சரி அந்த யானையும் சரி ஈவ இறக்கமே பார்க்காம பயங்கரமா சாட்டையால அடிச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு பிரம்மாண்டமான ஒரு லுக்கா காட்டுவாங்க பாருங்க அந்த ஷாட்டே பயங்கரமா இருக்கும் இப்படியே போயிட்டு இருக்க ஒரு சங்கு சத்தத்தை வந்து ஊதுறாங்க அந்த சவுண்டை கேட்டதும் பாத்தீங்கன்னா அங்க வேலை செஞ்சிட்டு இருந்தா எல்லாருமே வந்து என்ன ஏதுன்னு கூட தெரியாம அப்படியே வந்து குப்பராக்கப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் ஒரு பல்லக்குல வந்து அந்த இடத்தோட கடவுள வந்து கூட்டிட்டு வராங்க இந்த அரக்க மனுஷங்க அவர்கிட்ட போயிட்டு ஒரு மந்திரி வந்து போயிட்டு பேசுறாரு அரசே இன்னும் கொஞ்சம் நாள்ல வேலை முடிஞ்சிரும் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது சரி இந்த கடவுளுக்காக ஒரு பலி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் வந்து கேட்கிறாரு அவர் பேச கூட காட்ட மாட்டாங்க ஏதோ ஸ்கிரீன்ல மறைச்சு வச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த மந்திரி வந்து ஏதோ உத்தரவிட்ட மாதிரி தெரியுது அதை கேட்டதும் அங்க அரக்க மனுஷங்கள்ல ஒருத்தன் நம்ம யாக்காய் கூட்டத்துல இருக்கிற ஒருத்தனை பிடிச்சிட்டு கொண்டு வந்து இந்த கடவுளுக்காக பலி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து மேல இருந்து தள்ளி விடுறாங்க இதை பார்த்ததும் நம்ம யாக்காய் மக்கள் வந்து கதறி கதறி அழுவுறாங்க ஐயோ நம்ம ஃப்ரெண்டை வந்து தூக்கி போட்டு கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாலு புறா வேலை பார்த்த பின்னாடி அந்த அடிமைகள் எல்லாரையுமே ஒரு சிறையில் போட்டு அடைக்கிறாங்க அதுக்கப்புறம் அரக்க மனுஷங்கள ஒருத்தனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே க்ரஷ் இருக்குன்னு சொன்னால் தெரியுங்களா அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை விலை கொடுத்து வாங்கிட்டு போகிறான் படுபாவி பையன் என்ன பண்ண போறானும் தெரியல அதுக்கப்புறம் அடுத்த சீனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சிறை சாலைக்குள்ளே எப்படியோ ஒன்று நுழைஞ்சு உள்ளே வந்துடுறான் அப்போ பக்குவை பார்த்துட்டு மலைக்கு அந்த பக்கம் டிக்டிக் இருக்கான் நாளைக்கு காலையில் உங்களை எல்லாரையுமே வந்து நான் காப்பாற்றிடுவேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம ஹீரோ இப்படி பேசிகிட்டு இருக்க அந்த கூட்டத்தில் இருந்து ஒருத்தன் நம்மளால் கடவுள் அழிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ கூட வந்து கருப்பின கூட்ட தலைவன் வந்து சொல்றான் இவன்தான் அந்த மிருக கடவுள் கூட பேசினவன் இவன்தான் நம்ம எல்லாரையும் காப்பாற்ற போறான் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அப்புறம் கண்ணு தெரியாத ஒருத்தனை வந்து கூட்டிட்டு வந்து இவரு ரொம்ப வருஷமா இங்க தான் இருக்காரு இவருக்கு கடவுளை பத்தி நல்லாவே தெரியும் இவர் வந்து கடவுள் கூட சேவகனா வேலை பார்த்துட்டு அங்க இருந்து தப்பிலாம் ட்ரை பண்ணும் தான் இவரை வந்து சிறையில் வந்து தூக்கிட்டு போட்டாங்க இப்போ அவரு பேச ஆரம்பிக்கிறாரு அந்த கடவுளை வந்து யாராலையும் கொல்ல முடியாது ஆனா ஒரு வாட்டியே அந்த கடவுளே வந்து சொல்லியிருக்காரு அவரை வந்து யார் கொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு அது யாருன்னா அந்த கடவுளை கொல்ல போறவனோட கையில வந்து ஒரு பெரிய நட்சத்திரம் இருக்கும் நட்சத்திர வடிவிலான சிம்பிள் ஒன்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறம் அந்த வயசானவரோட கையில வந்து ஒரு காப்பு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ இது எப்படி உங்க கையில வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இதை வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எங்கிட்ட கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அது மட்டும் இல்லாம ஆனா இப்போ அவர் உயிரோடு இல்ல அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ண முடியறான் அது கேட்டதும் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் ஆகிறான் ஏன்னா அந்த காப்பை கொடுத்ததே நம்ம ஹீரோட அப்பா தான் அப்புறம் அங்க வீரர்கள் வர்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி போயிடறான் அவன் அங்க இருந்து ஒரு சில அரக்க மனுஷங்கள்லாம் பாத்துறாங்க பார்த்துட்டு அவங்கள பின்தொடர்ந்தே வந்து நம்ம ஹீரோ பதுங்கி இருக்க இடத்த வந்து கண்டுபிடிச்சிடறாங்க இப்போ அந்த அரக்க மனுஷங்க அதை பார்த்ததும் நம்ம கூட்டத்தொட்ட போய் சொல்லாமேன்னு போகும்போது அந்த இடத்துக்கு நம்ம டிக் டிக் மாஸ் என்ட்ரி கொடுத்து அவங்க கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாரு ரெண்டு பேருமே அடிச்சு படுக்க வச்சுட்ட பின்னாடி அங்கே கீழே விழுந்திருந்தவன் அப்படியே வந்து நம்ம டிக் டிக்க சாகர தருவாயிலையும் அப்படியே வந்து அவனோட நெஞ்சில குத்திடுறான் தூரத்தில் பார்த்த ஹீரோ வந்து டிக் டிக் கிட்ட குடுகுடுன்னு ஓடி வரான் அதுக்கப்புறம் என்னோட ஆயுசு முடிய போகுது இந்த அந்த கம்பெனியும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் கலர் கம்பை வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான் இதான் அந்த கூட்டத்தை வழி நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக் டிக் கண்ண முடிடுறான் கட் பண்ணி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து ஒருத்தன் வில கொடுத்து வாங்கிட்டு ஒரு அரக்க மனுஷன் அவன் வந்து இனிமே நீ சுதந்திரமா இருக்கலாம் இனிமே இனிமே நீ எனக்கு சொந்தமானவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான் அப்போன்னு பார்த்து அந்த கூட்டத்தில் ஆளுங்க எல்லாம் ஏன்னா அந்த ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தது நம்ம அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு மொட்டை தான் அதுக்கப்புறம் அங்க வந்து அவங்க பாத்தீங்கன்னா அடிமைகளெல்லாம் இப்படி புடிச்சிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அந்த அரக்க மனுஷன் பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நான் அவளை வந்து வில கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அப்ப கூட அதை கேட்காம அவனை கடவுள்கிட்ட இழுத்து போறாங்க அப்புறம் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கையை வந்து பார்ப்பாங்க பார்த்தா அவ கையில வந்து ஏதோ நட்சத்திரம் மாதிரி தழும்பு இருக்கும் ஆனால் அது நட்சத்திர தழும்பு இல்லைங்க நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் இல்லைங்களா நம்ம ஹீரோயின் வந்து வர வழியெல்லாம் தடையம் போட்டுட்டு வந்திருப்பா அதை வந்து இந்த அரக்க மனுஷன் ஒருத்தன் பார்த்துட்டு அவளோட கையில வந்து சாட்டையால் அடிச்சிருப்பான் அது வந்து ஒரு தழும்பா உட்காந்துருக்கும் அதை பார்த்துட்டு அது நட்சத்திர தழும்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க பார்த்துட்டு அப்போ இந்த கடவுளை கொள்ள வந்தது இவதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த கடவுள் கிட்ட இவ்வளவு கூட்டிட்டு போய் இவ கையில அந்த நட்சத்திர தழும்பு இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இப்ப இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவோட கேங்க கட்டுறாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பேசிக்கிறாங்க நம்ம எப்படியோ அந்த அடிமைகளோட படையை வந்து நம்ம வீரர்களா மாத்தணும் ஏன்னா பல ஊர்களில் இருக்கிற அடிமைகளை வந்து அவங்க பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அவங்க கிட்ட வேலை செய்யற வரைக்கும் தான் அவங்க அடிமைகள் நம்ம கிட்ட வந்துட்டு அவங்க வந்து படை வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீரவாசனம் எல்லாம் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறான் விடுஞ்சதும் பாத்தீங்கன்னா படைகள் எல்லாம் சேர்ந்து அடிமை மக்கள் எல்லாம் வேலை செய்வாங்க தெரியுங்களா அதே மாதிரி இவங்களும் வேஷம் போட்டுக்கிட்டு வேலை செய்யற மாதிரி போறாங்க அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பிளான் எக்ஸிக்யூட் பண்றான் என்ன பிளான் பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒரு யானையை மட்டும் அப்படியே மதம் பிடிக்க வைப்பான் அவன் நினைச்ச மாதிரி அந்த ஒரு யானையை மட்டும் மதம் பிடிக்க வச்சிடறான் அதுக்கப்புறம் ஒரு யானைக்கு மதம் பிடிச்ச பின்னாடி பின்னாடி இருக்க எல்லா யானையும் வந்து மதம் பிடிச்சு ஓட ஆரம்பிக்குது அது போகும்போதே பாத்தீங்கன்னா வழியில இருக்க நிறைய கடவுளோட ஆளுங்களை வந்து மிதிச்சு தள்ளிக்கிட்டு போகுது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கையில அந்த வெள்ள கலர் கம்ப வச்சுக்கிட்டு சும்மா கெத்தா அப்படியே அந்த கடவுளோட படையை நோக்கி அடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான் ஒரு வழியா கடவுளோட படை வீரர்களை வந்து கைப்பற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கோட்டையோட வாசல்ல போய் நிக்கும்போது நம்ம ஹீரோயினா ரெண்டா பக்கமும் கையை கட்டி போட்டுட்டு ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிருங்க இல்லாட்டி அவ்வளவுதான் இந்த பொண்ணை வந்து கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ஏன்னா வந்து நம்ம இந்த கடவுள் படைக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு இவ்வளவு தான் எல்லாரும் வந்திருக்காங்க அதாவது நம்ம ஹீரோ வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பின் வாங்கிட்டீங்கன்னா கூடவே இந்த பொண்ணையும் வந்து கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோ சரி இவ்வளவு விட்டுருவீங்க அப்ப மத்தவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அவங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லா எங்களுக்கு வந்து சேவகம் செஞ்சுட்டு அடிமையா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோக்கு செம காண்டாயிடுது அப்புறம் கையில இருந்த ஈட்டியை கொண்டு வந்து அந்த கடவுள் மேலேயே டேரக்டா வந்து குத்துவான் பாருங்க தூக்கி போட்டு அது டேரக்டா நம்ம அந்த கடவுளோட நெஞ்சிலே வந்து குத்தி அந்த கடவுள் வந்து ஸ்பாட் அவுட் ஆயிட்டு அந்த படி வழியா உருண்டு வந்து கீழே விழுறான் இதை பார்த்து நம்ம ஹீரோ பாருங்க இவன் ஒன்னும் கடவுள் கிடையாது இவன் ஒரு போலி கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சொல்றது கத்துறான் அதுக்கப்புறம் கூட்டத்தில் இருக்க எல்லாருமே வந்து கத்திக்கிட்டே வந்து அந்த கூட்டத்தில் இருக்க கடவுளோட ஆளுங்க எல்லாரையுமே வந்து அடிச்சு தம்சம் பண்றாங்க இப்படி இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த அரக்க மனுஷங்களோட தலைமை ஒருத்தன் இருப்பான் தெரியுங்களா நம்ம ஹீரோயின் மேல ஒரு க்ரஷ் வச்சிருப்பானே அவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஒரு குதிரையில தூக்கிட்டு கடத்திக்கிட்டு போறான் நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்தலாமே பின் தொடர்ந்து போது நம்ம ஹீரோயின் இதெல்லாம் வேலைக்காக பிரம்மாவதரான்னு சொல்லிட்டு அந்த குதிரைக்குள்ளேயே இருந்த ஒரு அம்பை எடுத்து அந்த அரக்க கூட்டத்தோட தலைவனோட வயிற்றுலேயே வந்து சொல்வீடுறா அதுக்கப்புறம் அந்த அரக்கனும் நம்ம ஹீரோயினும் வந்து அந்த குதிரையிலேருந்து கீழே விழுந்துடுறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ தூக்கிக்கிட்டு போகிறான் அந்த சமயத்தில் எனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்க கூட்டத்தோட தலைவன் வந்து கையில் ஒரு அம்பு வச்சிருந்துருப்பான் அந்த அம்பை எடுத்து நம்ம ஹீரோயினோட வயிற்றுலேயே வந்து சொல்வீடுறான் அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் வந்து செத்துட்டான்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக கதறி கதறி அழுகுறான் இப்போ நம்ம ஹீரோயின் செத்தது வந்து அந்த தாய் கிளைக்கு வந்து அங்கேருந்து அந்த மந்திர சக்தினால் புரிய வருது அதுக்கப்புறம் பல மந்திர சக்திகள்லாம் யூஸ் பண்ணி அந்த தாய் கழுவி தன்னோட உயிரை தியாகம் பண்ணி நம்ம ஹீரோயின பிக்க வைக்கிறா இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த பாட்டியோட உயிர்னால உயிர் பொழைச்சுக்கிறா அதுக்கப்புறம் ஒரு வழியா எல்லாரும் விடுதலை ஏறாங்க அப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த கருப்பின மக்கள் யாக்காயின மக்களை வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் யாக்காய்க்கு எல்லாருமே திருப்பி வந்ததும் எல்லாம் சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஹீரோவும் ஹீரோயினும் தான் இந்த யாக்காயின மக்களை வந்து பாதுகாக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் நாளைக்கு உங்களை வேற ஒரு அற்புதமான படத்தோட வந்து சந்திக்கிறேன் அதுவரை இருந்து விடைபெறுவது கோ தமிழன் தேங்க்யூ